உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நித்யானந்தா ஆகட்டும், வேதாந்த மகரிஷி ஆகட்டும், ஜக்கி வாசுதேவ் ஆகட்டும், எல்லாருமே இவங்க ஆன்மீகம் கற்றுக்கொண்ட இடமே ஆன்மீக பூமி என்பது பெங்களூரா மாறிடுச்சு. அது ஒரு கார்பரேட் சாமியார்கள். பிடரி ஆசிரமத்திற்கு போன பிறகுதான் 2 லட்சம் ரூபா மாறி 100 பேர்ட்டு வாங்கி கொடுத்தார். அப்ப எவ்வளவு வாங்கி கொடுத்துருக்காரு? 2 கோடி. வெளிநாட்டுல இருக்கவனும் முட்டாளா இருக்கான், இங்க இருக்கிற பயிலும். நித்யானந்தோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு விவசாய குடும்பம். இந்த மாதிரி சாமியாரா போறாரு அப்படின்னும் போது யோசிக்க மாட்டாங்களா? எப்படி அப்படி விட்டுட்டாங்களா? சிலர் போராளியா போறான், இயக்கத்துக்கு சேர்றான். முஸ்லீம் இளைஞர்கள் பாதி பேர் குண்டு வைக்க தீவிரவாதியா போறான். அந்த குடும்பம் விரும்புதான், விரும்புறது இல்லை. தடுத்தால் என்ன நடக்குன்னு கேட்டீங்களா? ஆதன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள், பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் ராஜசேகர் அப்படிங்கிறவரை பற்றி தான் பேசணும்னு வந்தேன். ராஜசேகர்னு சொன்னால் பெரும்பாலும் யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. நித்யானந்தா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அறிஞ்ச ஒரு முகமாக இருக்கும். ராஜசேகர் நித்யானந்தாவா எப்படி மாறினார் சார்? அதாவது இவர்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள், நித்யானந்தாவாகட்டும், வேதாந்த மகரிஷி ஆகட்டும், ஜக்கி வாசுதேவ் ஆகட்டும், ஸ்ரீ ஸ்ரீ நம்ம பாபா ராம்தேவ் ஆகட்டும், எல்லாருமே ரமண மகரிஷியினுடைய சிஷ்யர்கள். இவங்க ஆன்மீகம் கற்றுக்கொண்ட இடமே ரமண மகரிஷி தான். அவர் தான் நீங்க ஆன்மீக முழுமையான ஆன்மீகவாதி. ஆன்மீகம் என்றால் அடையாளமே ரமண மகரிஷி தான். நீங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு வேட்டியில ஒரு மெலிந்த தேகமா இருப்பார். நீங்க அவர் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், கண்ணில் வந்து ஒரு தீர்க்கமான பார்வை, ஊடுருவி பார்க்கக்கூடிய பார்வை, இதுதான் ஆன்மீ. நீங்கள் அதே போல் நீங்கள் இவரை பாருங்கள், ஷிரடி பாபா பாருங்கள். ஷிரடி பாபா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பழைய வேட்டி பழைய சட்டை இத்தனைக்கு, அவர் வந்து ஒரு முகமதியர், ஒரு ஆழ்ந்து ஊடுருவி பார்க்கிற ஒரு பார்வை, அதை மனசில் அப்படி ஸ்கேன் பண்ணுற பார்வை. அவர்கள் தான் நீங்கள் அனைத்தையும் துறந்தவர்கள், அனைத்தையும் வெறுத்தவர்கள். எந்த விதமான மனித குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் வேண்டான்னு வெறுத்தவர்கள் அவர்கள் தான் நீங்கள் ஆன்மீகவாதிகள். இதுதான் நீங்கள் இந்த உலகம். ஆனால் இப்போ வர்ற ஆன்மீகவாதிகள் பூராமே என்ன பண்ணுறாங்க? நிலம் வச்சுருக்கான், பங்களா வச்சுருக்கான், பிளான்ஸ் குருஸு கார், 2 கோடி ரூபா கார் வச்சுருக்கான். நீங்கள் சங்கர மடத்தில் பெரிய சங்கராச்சாரியார் எங்கே போனாலும் நடந்து தான் போவார். எங்கே போனாலும் நடந்து தான், எந்த இம்போர்ட்டட் காரு ஏசி காரு எல்லாம் ஏறவே மாட்டார். கிணத்துல அவரே தண்ணி எடுப்பார், எங்கே கிணத்து ஓரமாக உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்குவார். அப்போது சாமியார்கள்னால ஆன்மீகம் அப்படின்னால அது எந்த நீங்கள் தங்கத்தை கொடுத்தாலும் சரி வைரத்தை எடுத்துகிட்டு போப்பா, அதெல்லாம் எனக்கு நானே சாமியார், ஏன்னானே சாமியார் இறந்துண்டு வாழ்கிறவன். நீங்கள் அதுக்கு பேர் நீங்கள் இறந்துண்டு வாழ்கிற திரு ஓடு, அது பேர் தெரு ஓடு. பசி வஞ்சா எப்பா சோறு ஓடுக்குவான், சோறு இல்லையா படுத்துக்கும், தண்ணியை குடிச்சு படுத்துக்கும். இதுதான் ஆனால் இன்றைக்கி இருக்கு சாமியார் பூரா எப்படி 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி 10000 கோடி பிரதமர் வர்றாரு, முதலமைச்சர் வர்றாரு, கவர்னர் வர்றாரு, டான்ஸ் ஆடுறாரு எங்கே? ஜக்கி வாசுதேவ் கிட்ட. அப்போ இதே தான். ஆனால் இவர்கள்லாம் யாருடைய சீடர்கள்? ரமண மகரிஷியினுடைய சீடர்கள். அப்போது இந்த நம்ம சொல்லுகிற ராஜசேகரம் ரமண மகரிஷியினுடைய சீடர். பிறந்ததே திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை தான். அப்போ திருவண்ணாமலை வந்து ஒரு ஆன்மீக பூமி, நீங்கள் எல்லா சாமியாருக்கும் கூடுகிற இடம் திருவண்ணாமலை, திரு அண்ணாமலை. அப்போது இங்கே இருக்கிற போது இவருக்கு ஆன்மீக பற்று வருது. ஆன்மீக பற்று வருகிற பொழுது நீங்கள் இன்னொரு சாமியார்கிட்ட, அவர் சிசீனாக இருக்கார், அந்த சாமியார் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயகுமார். அவர்கிட்ட ஆன்மீகத்தை கற்றுக்கிறாரு. விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் இலக்கண இலக்கிய நயத்தோடு பேசுகிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். அவருடைய சிசியாக இவர் குருவை விட மிஞ்சிட்டார். நம்ம ராஜசேகர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவு
இலக்கண இலக்கிய நயத்தோடு பேசுகிற அந்த கலையை கற்றுக்கிறார். இதுதான் நம்ம ராஜசேகர் நித்யானந்தாவாக மாறியதற்கான காரணம். மாறிய பிறகு இவர் தனியாக ஆசிரமம் போடுறார். ஆசிரமம் என்பது நீங்கள் மிக வசதி படைத்தவர்கள், நீங்கள் பெரிய அதிகாரிகள், தன்னுடைய அந்திம காலத்தில் 60 வயசுக்கு மேலே அவர்கள் தேடி போகிற இடம் இது ஆசிரமம் மடம் தான். அங்கே போய் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து அமைதியாக நீங்கள் வாழ்வதற்கான இடம்தான் மன ஆசிரமம். அப்போ அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்க சொத்தை எழுதி வச்சுருவான், வீட்டை எழுதி வச்சுருவான். நீங்கள் ஓசோன்னு ஒருத்தர் இருந்தார் பூனாவில், ரஜினிஸ், அவர் அதே தான். பெரிய பெரிய நடிகர் யார் போனால் அவன் தான் சமைச்சா பண்ணும். பாப்பா அந்த அந்த காலத்தில் வினோத் கண்ணா தர்மேந்திரா எல்லாமே காய்கறி நக்கிட்டு நறுக்கிட்டு இருந்தாங்க. எங்கே பூனாவில் இருந்து ரஜினிஸ் ஆசிரமம், அங்கே காய்கறி ஒரு படத்துக்கு அந்த காலத்திலேயே கோடிக்கணக்காக வாங்கினு போகிற என்ன பண்ண சமையல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நான் இப்போ இப்போ கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அப்போ அவர் ஆன்மீகத்துக்கு போகும்போது தன்னுடைய எல்லா சுயரூபத்தையும் வெளியில் இறக்கி வச்சு தான் உள்ளே போகணும். நீங்கள் ஒரு சாமியார் இப்போ இதில் தெருவில் படுத்து கிடந்திருக்காரு, ஒரு மன்னன் போய் கேட்டானா, ஏய் நான் யார் தெரியுமா, நான் வர்றேன், நீ எந்திரிச்சு நான் கும்பிட மாட்டேங்கிறியன்னு. அப்போ அந்த சாமியார் சொன்னாராம், உன்னை யாருன்னு எனக்கு தெரியலப்பா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையான்னாரா, நான் செத்த பிறகு வாப்போம் அப்படின்னாரா, நான் உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன், நான் செத்த பிறகு வானாரா, நான் நீ செத்த பிறகு எப்படி உன்னை நான் பா, நீ செத்த பிறகு வா அப்படின்னாராம். அவன் இறங்கி கேட்கும்போது சொன்னாராம், நான் என்பது உன்னுடைய அகங்காரம், அந்த அகங்காரம் செத்து போனவரை வா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் அவர் சொன்ன வரம். இப்படி தான் அப்போ சாமியார்கள் பூராம அனைத்தையும் வெறுத்தவர்கள். ஆனால் நம்ம ராஜசேகர் நீங்கள் இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கோஸ்டரீகாவில் பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு தீவை வாங்கிட்டு 6 நாடுகளில் ஒரு ஆசிரமம், அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இப்படி 6 நாடுகளில் அப்படி ஆசிரமம். ஆனால் இவருடைய ஆன்மீக பயணம் ஏன் இந்தியா விட்டு வெளியேறுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் அவருடைய ஆன்மீக பயணம் மிகப்பெரிய ஆசிரமம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூருக்குரிய பிடரி ஆசிரமம். இவர் திருவண்ணாமலையிலிருந்து வெளிநாட்டு பக்திகள் பணம் கொட்டுன உடனே 200 ஏக்கரை வாங்குறாரு. எங்கே போய், பெங்களூரில் போய் வாங்குறாரு. ஏன்னா பெங்களூர் வந்து சாய்பாபா இருக்கார், அவர் இறந்துட்டார். ஷிரடி பாபாவுடைய பக்தன் குட்டி ஷிரடி பாபா, யார் சாய்பாபா. அப்போ ஆன்மீக பூமி என்பது பெங்களூராக மாறிடுச்சு. அது ஒரு கார்ப்பரேட் சாமியார்கள், கார்ப்பரேட் பென்ஸ் காரு, பிஎம்டபிள்யூ காரு, இப்படியெல்லாம் மாறின பிறகு பிடரி ஆசிரமத்திற்கு போன பிறகு தான் இவர் உலக அளவில் கவனிக்கப்படுகிறார். இது எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து தான் தான் சாமியார் அப்படின்னு சொன்னோன்னு மக்கள் எப்படி சார் அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க? இவ்வளோ கோடி கோடியாக பணத்தை கொண்டு போய் எப்படி அவங்க கொட்ட ஆரம்பிக்கிறாங்க சார்? நான் நீங்கள் அருமையான கேள்வியை கேட்டீங்க. நேற்று நான் ஒரு ஹோட்டலில் ஒரு இலங்கை தமிழரை சந்தித்தேன் நேற்று. அப்போது அவரோட ஒரு நண்பர் இருந்தார், ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு நண்பர் இருந்தார். அவர் சொன்னார், நான் இலங்கை தமிழர்கள் ரொம்ப மனசு வேதனையாக இருந்தா எனக்கு 2 லட்சம் ரூபா பணம் அனுப்புவாங்க. எவ்வளவு? 2 லட்சம். 2 லட்சம் ரூபா அந்த பணத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பங்கார் அடிகளாட்ட கொடுப்பேன். யார்கிட்ட? பங்கார். ஆமாம், அவர் கொஞ்சம் திருநூறும் குங்குமமும் மடித்து ஒரு பேப்பரில் கொடுப்பார். அதை கொண்டு வந்து பத்திரமா ப்ளூ டாட் கொரியரில் இருக்கிறதே காஸ்ட்லியான கொரியர் அது, ப்ளூ டாட் தான், ஃப்ரான்ஸுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். இப்படி பல பேர்கிட்ட நான் அவங்க கொடுத்த பணத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பேன்? பங்கார் அடிகளாரு கொடுப்பேன். பங்கார் அடிகளாரு என்ன பண்ணுவார், கொஞ்சம் திருநூறும் கொஞ்சம் காய்ஞ்சு போன பூக்கள், எங்கள் அம்மா பாதத்தில் இருந்து எடுத்த காய்ந்து போன பூக்கள் கொஞ்சம் கொடுப்பாரு. இதை அவங்க பூஜை ரூமில் வச்சு வணங்கினாள் எல்லா கஷ்டமும் விலகுன்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போது 2 லட்சம் ரூபா மாதிரி 100 பேர்கிட்ட வாங்கி கொடுத்தாருனார். அப்போ எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காரு? 2 கோடி. 2 கோடி. அப்போது
நீங்கள் வெளிநாட்டில் இருக்கவனும் முட்டாளாக இருக்கான், இங்கே இருக்கிற பயிலும் முட்டாளாக இருக்கான். நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, சத்தியமங்கலத்தில் ஒரு 30-35 வருஷம் இருக்கு, ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஏதோ ஒரு வேலையை போயிருந்தேன். ஒரு விறகு வெட்டி அந்தால் பழனிக்கு 50 ரூபா அனுப்புகிறார். எழுத தெரியல, மணி ஆர்டரில் எனக்கு இது கூப்பிட்டு மாமா இந்த முருகன் கோயிலுக்கு அனுப்பிச்சிருங்கன்னார். அதில் அவருடைய நம்பிக்கை சிதைக்கக்கூடாது. நான் அவருடைய மகன் எங்கே போய் எங்கேயா இருக்கான்னு கேட்டேன். எங்கேயோ படிக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் அனுப்ப முடியலன்னாரு. அந்த மகனுடைய அட்ரஸை வாங்கி அவனுக்கு அனுப்பலான்னு நான் எனக்கு மூளையில் யோசனை தோன்றுச்சு. இருந்தாலும் இதில் வந்து பணம் என்பது முக்கியம் அல்ல, அவனுடைய நம்பிக்கையை நம்ம சிதைக்கக்கூடாது, அப்செட்டை தற்கொலை பண்ணிக்குவான். அதனால் நான் முருகன் கோயிலுக்கு 50 ரூபா அனுப்பிச்சு வச்சேன் அந்த காலத்தில். அப்போது விறகு வெட்டி இப்படி தான் இருக்கான். நான் நேற்று சந்தித்த இலங்கை தமிழ் எங்களை சொன்னது, இப்போ இதை கூட அவர் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு சொன்ன அந்த மதுரையை சேர்ந்த ஒரு நபர் 2 லட்சம் ரூபா கொடுத்து கொடுத்தங்கிறது கிரீன் பார்க் ஹோட்டலில் நேற்று ரூம் நம்பர் 425 நடந்தது. இதுக்கு கூட என்ன ஆதாரம் வேணும்? கண்டிப்பாக மோகன் என்னுடைய ஒரு நண்பர், ஃப்ரான்ஸில் அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு நம்பிக்கை நம்ம பிரச்சனை. அந்த மோகனுங்கிற தொழிலதிபரை நீங்கள் சந்திக்க 423 நம்பர் ரூமில் நேற்று சந்தித்தேன். சந்திக்கும்போது அந்த மோகன் அறையில் இருந்த ஒரு மதுரை நண்பர் எங்கிட்ட சொன்னார், 2 லட்சம் ரூபா நானே பல பேர் அனுப்புவாங்க கொண்டு போய் பங்கார் அடிகளுக்கு. அவர் செத்து போயிட்டார்ல அவர். அப்போது இந்த மூட நம்பிக்கைகள் தான் நித்யானந்தாவை இன்றைக்கி எங்கே ஊடி சேர்த்துருக்கு. நீங்கள் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோஸ்டரிகா தீவில் ஒரு தீவையே விலைக்கு வாங்கியிருக்கார். நீங்கள் அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இப்போ 100 ஏக்கரா 50 ஏக்கரா நிலம் வாங்குறோம்ல, 1000க்கு மேற்பட்ட தீவுகள் அங்கே இருக்குது. அதை அந்த அரசே விற்குது. 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் வாங்கிட்டிங்கன்னா அந்த தீவுலேயே இருக்கலாம். அந்த தீவுக்கு எதில் போகணும்? போட்டில் தான் போகணும். அந்த தீவுக்கு யாரும் வந்துட முடியாது. அப்போது இப்போ இந்த ராஜசேகரை நித்யானந்தாவாக மாற்றி இவ்வளோ பெரிய உயரத்தை கொண்டு போயிருக்கு. அப்போது இது நீங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை ஆளர்களுடைய நீங்கள் ஒட்டுமொத்தமான அசட்டு தான் நித்யானந்தா. நீங்கள் நித்யானந்தாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, இரண்டிலும் இடைப்பட்ட திருநங்கை. அவருடைய கேரக்டர் அதுதான். இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஆன்மீகம் சம்பந்தமாக சில சித்து விளையாட்டுகளை கற்றுக்கிறார். நீங்கள் சாய்பாபாட்டு போனீங்கன்னா புஷுங்கு வரும், எலுமிச்சம்பழம் வரும். நீங்கள் பிரேமானந்தர் போனீங்கன்னா என்ன பண்ணுவார், லிங்கத்தை வாயிலிருந்து எடுப்பார், செக்கப்பாக எடுப்பார். எப்படி எடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழத்துக்குள்ளே லிங்கத்தை வச்சு முழுங்கிடுது. வேறு நீங்கள் பெரியார் தொண்டர்கள் தான் நிறைய ஆன்மீகத்தை உடைச்சான். என்ன அழகுத்தி இருப்பான் தெரியுமா பெரியார்? பெரியார் தொண்டை நீங்கள் பறவைக்காவடியில் படுத்துட்டு வருவான், தீ மதிப்பான். இதெல்லாம் இயற்கை. இந்த காலில் இருக்கிற தோல் என்ன பண்ண என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உஷ்ணத்தை அது வாங்கி உடலுக்கு செலுத்துவதற்குள்ள நீங்கள் இப்படி ஒரு நொடிகளில் தீக்குண்டத்தில் நடந்து போயிடலாம். இது இயற்கை. நான் கொழும்பு இலங்கைக்கு போயிருந்தேன் 2005 வாக்கில். அப்போது கண்டியில் ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கல்ச்சுரல் நிகழ்ச்சி நடந்தது. அப்போ அங்கே என்ன சொல்கிறான், இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசிகளுடைய கலைங்கிறான். தமிழனுடைய தமிழ் அவனுக்கு யார், ஆதிவாசியா அப்படின்னு நடந்து காமிக்கிறான். அப்போ தான் பார்த்தேன், அட பாவிகளா. அப்போது இது எல்லாமே மூட நம்பிக்கையினுடைய. நீங்கள் தந்தை பெரியார் தான் சொல்லுவார், நீங்கள் ஆன்மீகம் என்பது நீங்கள் இப்போ சைவ மடங்கள் உண்மையாகவே வளர்த்துருக்கான், நீங்கள் அதை முழுசாக புறக்கணிக்க முடியாது. சைவ மடங்கள் ஆன்மீகத்தை உண்மையாகவே வளர்த்துருக்கான். ஏன்னா அந்த அந்த காலத்தில் அரசனை கட்டுப்படுத்துவது ஆன்மீகம். நீங்கள் யாராவது ஒருவனுக்கு பயப்படணும். மதம் எப்படி தோன்றியதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு பொருளுக்கு 5 பேர் அடிச்சுக்குவான், கடைசியாக எவன் உயிரோடு அந்த பொருள் எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ இது எப்போ, ஒரு 3000-4000-5000 வருஷத்துக்கு முன்பு. அப்போது இவர்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தணும், இவர்களெல்லாம் சண்டை போடாமல் சாகாமல் காப்பாற்றணும் என்பதற்காக
புத்தரால் தோற்று வைக்கப்பட மதம் தான் உலகத்தில் முதல் மதமே புத்த மதம் தான். புத்த மதம் தோன்றிய பிறகுதான் கிறித்துவ மதம், முஸ்லீம் மதம், இப்படி எல்லா மதமே மதத்தினுடைய மூலம் எது? புத்தர் தான். அன்பை போதிக்கப்பா, சண்டை பிடிக்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து உண்ணுங்க. இதெல்லாம் மதம் தோன்றியது புத்த மதம் தான். ஆனால் நித்யானந்தாவை பொறுத்த வரைக்கும் பல நித்யானந்தாக்கள் இருக்காங்க, பிரேமானந்தாக்கள் நித்யானந்தாக்கள் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வந்து சேர்ந்துருக்கு, நிறைய ஸ்பான்சர் அவருக்கு, வெளிநாட்டு நிறைய வெளிநாட்டு. இன்னைக்கு அம்மா எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், ஆறு தேர், நம்ம ஊரில் தேர் இருக்குல்ல, ஆறு தேரை யாழ்ப்பாணத்தில் வந்து செஞ்சுருக்கார். எத்தனை தேர்? ஆறு தேர். இதை அந்த தேரை செஞ்சவர் ஜெயராஜ் சிற்பி, யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் ஜெயராஜ் சிற்பி. ஆறு தேரை செஞ்சு கொடிமரம், இந்த தேரை நிறுத்தக்கூடிய கட்டை, இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி எல்லாருமே செய்ய முடியாது. அது அது பூராமல் ஆன்மீக ரீதியாக, இன்னும் ஆச்சாரமாக, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு சில மந்திரங்கள்லாம் ஓதி தான் செய்வாங்களாம். அப்போ அந்த அவர் தான் செஞ்சுருக்கார். சிற்பிகள் பூரா இந்தியாவிலேருந்து போயிருக்கான். செய்யப்பட்ட இடம் யாழ்ப்பாணம். அவர் இந்தியாவில் பேசே இல்லாமல் போச்சு. யாருக்கு? நித்யானந்தாவுக்கு. என்ன காரணம் கிடையாது, எப்படி கான்ட்ரவர்சி வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஒரு அமெரிக்காவில் ஒரு ஐடி ஒரு மிகப்பெரிய படிப்பு, மிகப்பெரிய சம்பளம் வாங்குகிற ஒரு பெண் ஆசிரமத்தில் வந்து தன்னை இணைத்து கொள்ளுது. எங்கள் பிடாரி ஆசிரமத்தில் இணைத்து கொண்ட பிறகு நீங்கள் நித்யானந்தா பொறுத்த வரைக்கும் ஆணோடும் உறவு கொள்வார், பெண்ணோடும் உறவு கொள்வார். இதுதான். அப்போது ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், ஆணும் பெண்ணும் இல்லாமல் நீங்கள் திருநங்கை வேஷம் உண்டவர், மூணு கேரக்டர். அப்போது இவரை ஈர்க்கப்படுகிற நீங்கள் ஓரின சேர்க்கையாளர்களும் சரி, நீங்கள் பாலியல் ரீதியாக ஆன்மீகத்தை விரும்புகிறவனும் சரி, இரண்டுக்கு சாராத எல்லாருக்குமான வடிகால் நித்யானந்தா. இதுதான். நீங்கள் உலகத்தில் ஓரின சேர்க்கையாளர் பூரா சேர்ந்து எனக்கு உரிமை உடனே போராடிட்டு இருக்கான். ஆமாம், அதே தான். அப்போது இந்த நித்யானந்தாட்ட மூன்று வகையான கேரக்டர் இருக்கு. இதை ஒருங்கிணைத்தவர் ஒரு பெரிய அமெரிக்காவில் ஐடி படித்த ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்த ஒரு அம்மையார் தான், ஒரு பெண் அம்மையார் சொல்லி ஒரு பெண். இந்த பெண் தான் சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய அத்துணை நீங்கள் படித்த பதவியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்து அந்த அம்மா தான். நிலைநிறுத்திருக்க முடியாது. இமயமலைக்கெல்லாம் போனாராம், அங்க வந்து தவம் எல்லாம் பண்ணிதான் படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அங்க இருக்கிற ஒரு சாமியார் தான் அவருக்கு நித்யானந்தம் அப்படின்னு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கண்டினியூஸா பண்ணும்போது நித்யானந்தோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு விவசாய குடும்பம், அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி. இப்படி இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்களா, ஒரு பையன் நிறைய கனவுகளோட வளர்த்துருப்பாங்க, இந்த மாதிரி சாமியாரா போறாரு அப்படின்னும் போது யோசிக்க மாட்டாங்களா, எப்படி அப்படி விட்டுட்டாங்களா? இல்லை, அது அதாவதுமா, நீங்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பெற்றோர்களால் நீங்கள் தடுக்க முடியாது. சிலர் போராளியாக போகிறான், இயக்கத்துக்கு சேர்றான். நீங்கள் முஸ்லீம் இளைஞர்கள் பாதி பேர் குண்டு வைக்க தீவிரவாதியாக போகிறான், அந்த குடும்பம் விரும்புதா? விரும்புறதில்லை. சிலர் நக்சலைட்டை சேர்ந்துக்கிறான், அந்த குடும்பம் விரும்புதா? விரும்புறதில்லை. இதே போன்று தான் நீங்கள் ஜெயினர்களில் துறவரா பெண்களை, பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் ஆண்களும் விருப்பத்தின் பேரில் முட்டை அடிச்சுட்டு எப்படி துறவியாக போயிடுறாங்க. குடும்பம் ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. தடுத்தால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தற்கொலை தான் நடக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தடுப்பதில்லை. நீங்கள் ஒரு வகையான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆழ்ந்து நேசிக்க துவங்கிட்டீங்கன்னா, அதுலேருந்து உங்களை பிரித்து எடுக்கவே முடியாது. பிரித்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அதாவது விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, குடிகாரனாக இருந்தாலும் சரி, கொள்ளக்காரனாக இருந்தாலும் சரி, திருடனாக இருந்தாலும் சரி, முடிச்சா உள்ளவன் எதை எதாக இருந்தாலும் சரி, அவள் அதை நேசிக்க துவங்குறான்ல. இதுதான் 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 அவள் அது போயிட்டே இருக்கான். நீங்கள் உலகத்தில் வந்து இன்றைக்கு இன்றைக்கி மூணு வகையான புரட்சி நடந்திருக்கு.
எதுனா சில்லிக்கான் சில்லு புரிச்சு எலக்ட்ரான். எலக்ட்ரானை கண்டுபிடித்த அந்த அவ்வளோ பெரிய விஞ்ஞானி என்ன பண்ணார், ஐன்ஸ்டீன் கடைசி காலத்தை என்ன பண்ணார், முழுக்க ஆராய்ச்சி 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 தான். கடைசி என்ன பண்ணாருன்னா, வீட்டை எப்படின்னா கதவே இல்லாமல் வீடு வீடு கட்டிட்டார். வேணுனே அவர் வெளியே வரணும், என்ன பண்ணணும், சேவத்தை உடச்சி தான் எடுக்கணும். ஆன்மீகம் மட்டும் இல்லை, விஞ்ஞானத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு மனிதன் எதை நேசிக்க துவங்குகிறானோ, அரசியலை நேச்சா பெரிய ஆளாயிடலாம். ஹிட்லரா நெப்போலியன்லாம் அரசியல் 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 அரசியல். ஆன்மீகத்தை நேசிக்கிறவ பெரிய குருவாயிடலாம், விஞ்ஞானத்தை நேசிக்கிற விஞ்ஞானி ஆயிடறான். திருடுறத சாக வரைக்கும் ஏறான். 250 கேஸ் அவன் மேலே அவன் திருந்துவான்னு நினைக்கிறீங்களா? 250 கேஸ் திருந்தவே மாட்டான். பல பேர் தூக்கில் போடணும். அரசிய கொலை செய்வது அவனுக்கு ஒரு சாதாரண விஷயம். அப்போது இதே நிலைமை தான் மனித குணத்து மனித இனத்துக்கான குணம் அது.